தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு. உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com. மதுரையில் அரசு மருத்துவமனையில் நோயாளி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை கரும்பாலை பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். இவர் மீது மதுரை மதிச்சியம் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகளில் ஒரு கொலை வழக்கும் உள்ளது. இந்நிலையில் இவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் கடந்த 5ஆம் தேதி மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் அதிகாலை சுமார் 6 மணிக்கு மருத்துவமனைக்குள் புகுந்த மர்ம நபர்கள் 4 நபர்கள் அவரை சரமாரியாக கத்தியால் குத்தியும் வெட்டியும் படுகொலை செய்துள்ளனர். அரசு மருத்துவமனையை பொறுத்தவரையிலும் அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. 100க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியில் மருத்துவமனை ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல அரசு மருத்துவமனைக்குள் தனியாக காவல் நிலையம் ஒன்று உள்ளது. இவ்வாறு இருக்கையில் கொலைகார கும்பல் அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது கொலை செய்யப்பட்ட இடத்தில் மதுரை மாநகர காவல்துறை துணை ஆணையர் கார்த்திகேயன் மற்றும் அண்ணாநகர் காவல்துறை ஆய்வாளர் மதிச்சியம், காவல்துறை ஆய்வாளர் பலர் விசாரணையை துவங்கியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு மோப்ப நாய்கள் மற்றும் தடயவியல் துறை நிபுணர்களும் வந்து தடயங்களை சேகரித்தனர். முதற்கட்ட தகவலில் கொலை வழக்கு ஒன்றில் பகை காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை துவங்கியுள்ளனர். மதுரையில் அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் காவல்துறையினர் மட்டுமின்றி பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் அச்சத்தை கிளப்பியுள்ளது. அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.